ீத்தினமூர்ந்தம் ஜகத்புணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகதசாத்தமாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்தம் திருபரம்பராயை நமஹ. இது பர்யந்தம் அனாசிரமிகளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா அப்படின்றத பத்தி சேவிச்சோம். அனாசிரமிகளுக்கு கூட பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. அவ கூட தன்னுடைய தர்மங்கள் தபஸ் பண்ணலாம், தானம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், இந்த மாதிரி இப்போதெல்லாம் இருந்து அவ அனுஷ்டிக்கலாம். அதனால அவளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. இப்படி படிப்படியா சொல்லிட்டு வந்தார். அதன் பிறகு இப்போ ஒரு கேள்வி வந்து, பொதுவா ஆசிரமம் நாலு ஆசிரமம் நமக்கு தெரியும். பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுக்கப்புறம் கிரகஸ்தனா மாறிடுறான். கிரகஸ்தன் வந்து என்ன பண்றான்னாக்க, வானப்பிரஸ்தனா போய் காட்டுக்கு போறான், அதுக்கப்புறம் சன்னியாசாசிரமம் வாங்கிக்கிறான். அவன் இப்படி நாலு விதமான ஆசிரமங்கள், அதுல எப்படி படிப்படியா மேல மேல போறது. முதல் ஆசிரமம் பிரம்மச்சரி ஆசிரமம், அது முடிஞ்ச உடனே கிரகஸ்தாசிரமம், அப்புறம் வானப்பிரஸ்தன், அப்புறம் சன்னியாசாசிரமம். எப்படி கிரமமா போனோம் இதுல எதுலையும் ஞாபகம் இல்லை, ஏதோ கிரந்தத்துல பார்த்தேன் ஒரு ஸ்மிருதியில. இந்த காலத்துல பிரம்மச்சரிய ஆசிரமும் சன்னியாசாசிரமும் அப்படிதான் இருக்கு. வானப்பிரஸ்தன் அது கிரகஸ்தாசிரமம் இருக்குது, பிரம்மச்சாரி இருக்குது, சன்னியாசி. வானப்பிரஸ்தன் ஒண்ணு கிடையாது, வானப்பிரஸ்தன் ஒண்ணு கிடையாது, பிரம்மச்சாரியா இருக்கான், நைட்டிக பிரம்மச்சாரியும் கிடையாது. அந்த மாதிரி கிரகஸ்தாசிரமம் சன்னியாசாசிரமம் இருக்கு அப்படின்ற மாதிரி இதை பார்த்தேன் அடியா. வானப்பிரஸ்தன்றது இல்லை இந்த காலத்துல, ஏன்னா காடு இருந்தாதானே வானப்பிரஸ்தனா போக முடியும், காடே இல்லையே, ஆகையினால அது இல்லை. இது போகட்டும். இப்படி கீழேந்து படிப்படியா மேல போறது, நாலு விதமான ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதனால படிப்படியா மேல போறதுனால நமக்கு கௌரவம் அதிகம் வருது, நல்ல ஏற்றம் வரும். ஆனால் இப்ப என்ன கேள்வி வந்துருச்சுன்னாக்கா, மேலேந்து ஒன்னு கீழே இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. கீழே இறங்குறதுனா பதிதன்னு அர்த்தம். நைட்டிக பிரம்மச்சாரின்னு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நைட்டிக பிரம்மச்சாரின்னா என்ன அர்த்தம், ஏதாவது வார்த்தையோ சொல்ல போறோம் பின்னாடி இப்போ இந்த அதிகரணத்திலேயே. நைட்டிக பிரம்மச்சாரின்னாக்கா ஒருத்தன் சொல்றான், நான் கல்யாணமே பண்ணிக்க விரும்பல, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் என்னுடைய ஜன்மா முழுக்க பிரம்மச்சாரியாவே இருப்பேன், நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு உனக்கு நிஷ்ட அதிலேயே இருப்பேன். அப்படியானா என்ன அர்த்தம், குருகுலத்திலேயே வசிக்கணும், ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்திலேயே அவ பரம்பரையோடு இருந்துட்டு இருக்கணும். கடைசி பர்யந்தம் அங்கேயே இருந்துட்டு தான் உண்டு, தன் காரியம் உண்டு, தன்னுடைய படிப்பு உண்டு, அனுஷ்டானம் உண்டு இருக்கணும், குரு சுசுரூஷ பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இது நைட்டிக பிரம்மச்சாரி அப்படின்ட்டு. இதுல இந்த ஒத்தன் பிறந்து போயிட்டான்னு போங்க, சுத்தி நழுவிட்டான், தவறு பண்ணிடுறான். ஏன்னா பலவான் இந்திரிய கிராசியா வித்வாசாது கருஷதி அப்படின்றது, பலம் இந்திரிய விஷயங்கள் இருக்குது, இந்திரியங்களை அடக்கிறதும் கஷ்டம், விஷயங்களை இது பண்றதும் கஷ்டம். அதனால ரொம்ப சிரமம் இது, ரொம்ப சிரமம். அதனால அவன் வந்து மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, தவறு பண்ணிட்டான், ஏதோ ஸ்ரீயோட சேர்ந்துடுறான், இது மாதிரி பண்ணிட்டான்னாக்க மகா பாபமா சொல்றது அது. அதனால அவன் பத்திதனா ஆயிடுறான். அது மாதிரி வனத்துக்கு ஒத்தம் போறான், வனத்துக்கு வானப்பிரஸ்தனா தன் கிரகணியோட தான் போகணும், வானப்பிரஸ்தனா வனத்திலேயே இருக்கேன் போயிட்டு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் கேந்து எத்தனையும் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுவும் தவறு. அதே மாதிரி ஒரு சன்னியாசி சன்னியாசாசிரமத்தை வாங்கிட்டு, எந்த சன்னியாசாசிரமம் எனக்கு பிடிக்கல, நான் சன்னியாசாசிரமம் வாங்கிக்க மாட்டேன், அவன் வாங்கிட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் எங்க ரமணியோடயே இருக்கேன் அப்படின்லாம் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, மனசால கூட நினைக்கக்கூடாது, ஐயோ நான் சன்னியாசம் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது.
அப்படி நினைச்சிருந்தாலே ரொம்ப தோஷம் அது. அதனால இத மாதிரி இருந்துட்டாக்க இவாளுகள்லாம் பதிதாள் அப்படின்னு பேர். பதனம்னு என்ன அர்த்தம்? கீழே விளையாடுதுன்னு அர்த்தம். எங்கேருந்து விளையாடுது? மேலேந்து கீழே விளையாடுதுன்னு அர்த்தம். பிரம்மச்சாரியா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பிரம்மச்சாரி தர்மத்தை விட்டுட்டான். நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கேன் இருந்ததை விட்டுட்டான். அப்படி விட்டுட்டவனுக்கு இத மாதிரி பிரம்ம வித்தியில அதிகாரம் இல்லை. கிரகஸ்தனை பத்தி பேச்சே கிடையாது. ஏன்னா கிரகஸ்தன் அவர் சுகமா கிரக நகரத்துல இருப்பார், கிராமத்துல இருப்பார், அவர் பாட்டுக்கு தன் கிரகிணியோட சந்தோஷமா இருப்பார். குழந்தை குட்டியோட அங்கேயே ரொம்ப ஆராய்ச்சி இருக்கலாம். அதை விட்டுட்டு நான் வானப்பிரஸ்தனா மாறிடுறேன், மனத்துக்கு ஒருத்தர் போயிடுறேன். போயிட்டு அவர் திரும்பி வந்துட்டே நினைச்சுக்கோங்கோ. அப்ப அவர் பத்திட்டார், தன்னுடைய தர்மத்தில இருந்து பிறழ்ந்து போயிட்டார். அந்த மாதிரி ஒரு சன்னியாசாஸ்திரம் அங்கேயிருந்து இறங்கி ஒருத்தர் வந்துடுறாரு. அதனால அப்ப அவர் என்ன பண்றது? இவர்கள்லாம் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பதில் பூர்வ பக்ஷி, ஏன் அவளுக்கு கிடையாது? அவளுக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்னு பூர்வ பக்ஷி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இப்போ போன அதிகாரத்துல நீங்க என்ன சொன்னீங்க? ஒருத்தர் உபநயனா எடுத்து வாசிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமாவர்த்தனா எடுத்து விரதம் முடிச்சு கல்யாணத்துக்கு சித்தமாயிருக்க, இன்னும் பொண்ணு கிடைக்கல, விவாகம் ஆகல, அப்ப அனாசிரமியா இருக்க, அவர் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அதனால என்ன? அவர் உபவாசம் இருக்கலாம், ஜபம் பண்ணலாம், அப்படி பண்ணினாக்கா அவருக்கு பிரம்ம வித்தியால அதிகாரம் சொன்னீங்க வேண்டியது. அந்த மாதிரி மிருத பத்னிகள் பத்னி புறம பேசிடுறா, சிவங்களையே அவ போய் சேர்ந்துட்டா, இவர் தனியா இருக்க, இப்ப இவர் அனாசிரமி, இவருக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டாச்சு. நீங்க தான் சொல்றீங்க அவளுடைய தர்மத்தை வச்சு பண்ணலாம்னு. அந்த மாதிரி இவரும் பண்ணிட்டு போட்டுமே, நைட்டிக பிரம்மச்சாரியோ அல்லது வானப்பிரஸ்தரோ அல்லது சன்னியாசியோ, அவ தன் ஆசிரமத்தை விட்டு இறங்கிவிட்ட, அது தோஷம்னு சொல்றீங்கோ, தோஷம் வந்துட்டு போட்டோம். அதுக்கு வேண்டி ஏதாவது இது பண்ணிட்டு அவ வந்து தன்னுடைய தர்மத்தை உபாசம் இருக்கலாம், தானம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், ஏதோ பண்ணலாம் முடியும். அப்படி இருந்துட்டு அவர் போகட்டுமே, ஏன் இவர் வந்து இது பண்ணக்கூடாது? ஆகையினால அவனுக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆட்சேபமாக இருக்கு. அதற்கு சித்தாந்தி அது கிடையாது. ஒருத்த நைத்திக பிரம்மச்சாரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே நினைச்சுக்கோங்க, அவர் வந்து திரும்ப மாற மாட்டார், அந்த வேஷத்தை விட்டு வரக்கூடாது. அப்படி வந்துட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன், அத மாதிரி அவர் வந்துட்டேன்னு அவருக்கு பிராயசித்தமே கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் நியமிச்சுட்டு போயிடுச்சு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி மாறக்கூடாது, இததான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு சாஸ்திரம். வாக்கியம் சொல்றது பிரம்மச்சாரி ஆச்சாரிய குலவாசி திருதியா அத்தியந்தம் ஆத்மானம் ஆச்சாரிய குலே அவசாதையன் அப்படின்னு சொல்றது. நைஷிக பிரம்மச்சாரின்றவன் மூணாவதான நெட்டிக பிரம்மச்சாரி, சாதாரண பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி ரெண்டு விதமா இருக்கா? ஒரு பிரம்மச்சாரிக்கு உபகுர்வாணன் அப்படின்னு பேரு, இன்னொரு பிரம்மச்சாரிக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேரு. இந்த உபகுர்வாணன்னா என்ன சொன்னா, இப்ப நம்மாங்கன்னா இருக்கா பாருங்க பிரம்மச்சாரி, அவளுக்கு உபகுர்வாணன்னு பேரு. அவ என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, அவ என்ன பண்ணுவான்னாக்கா, இது வந்து வந்து இப்ப வந்து இந்த உபகுர்வாணன் நம்மங்கள் இருக்க பிரம்மச்சாரிகள் அவெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, இப்ப பிரம்மச்சாரியா இருக்கான், கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கல்யாணம் பண்ணிட்டுருவான். இன்னைக்கு பிரம்மச்சாரியா இருக்கான், நாளைக்கு சங்கல்பம் பண்ணிட்டு விரதம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிப்பான். இவனுக்கு உபகுர்வாணன் பேரு, உபகுர்வாணன் பேரு.
ஆனால் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு அது கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம், என் ஜென்மா முழுக்க அப்படியே இருப்பேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். அதனால ஆச்சாரிய குடைய ஆச்சாரிய குல வாசி அவன் வந்து அப்பா அம்மா மட்டும்தான் இருக்கக்கூடாது, தன்னுடைய குருகுலத்திலேயே இருக்கணும். ஆச்சாரியனுடைய திரௌடி வாழ்க்கையே இருந்துட்டு அத்தியந்தம் ஆத்மானம் ஆச்சாரிய குடைய அவசாதையின் அங்கேயே தன்னுடைய ஜீவனத்தை முடிக்கணும். அவன் அங்கேயும் திரும்பி வரக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்க கூடாது, பொண்ண திரும்பி கூட பார்த்து பார்க்கக்கூடாது, முறைகிட அந்த மாதிரி இருக்கணும். அது அப்படின்னா என்ன அர்த்தம், நியமிக்கிறது அதுலேருந்து திரழ்ந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, பெரிய தோஷம் அது, பெரிய தோஷம். அந்த தோஷத்தை அவ பண்ணக்கூடாது. அதனால இது ரெண்டாவது வானப்பிரஸ்தம், அரண்யமியாது சதோண புனரேயாது. வனத்துக்கு போயிடு, அரண்யமியா வனத்து காட்டுக்கு போயிடு, சதோண புனரேயா அங்கேருந்து திரும்பி வரக்கூடாது, திரும்பி வரக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க இதுதான் தர்மம், வானப்பிரஸ்தனுக்கு அங்க போயிட்டா திரும்பி வரக்கூடாது. நமக்கு பாரதம் தெரியும், பாரதத்துல கடைசி காலத்துல திருதராஷ்டிரன், காந்தாரி, அதுக்கப்புறம் குந்தி தேவி, இவன் மூணு பேருமே வனத்துக்கு போயிருக்கான், வனத்துல இருந்துட்டு வருமாட்டேங்கிட்டு போயிடுறான். இவன் போறோம், நாங்க அங்க போயிருக்கணும், அங்க போயிட்டு கிடைச்சத அவ ஆசிரமம் எரிஞ்சு போய் அதுல அவ போய் போயிடுவான்னுட்டு பாரதம் சொல்லிட்டு போய். அதனால இது அங்க போயிட்டா திரும்பி வரக்கூடாது, திரும்பி வந்துட்டா அது பாப்பம் தவறது. அதே மாதிரி சன்னியஸ்ய அக்னி ந புனஹா பாவர்த்தயேத் அப்படின்னு இருக்கு. அதாவது சன்னியாசம் வாங்கிட்டோ திருப்பி அக்னியை தொடக்கூடாது, அக்னி பக்கத்துல வரவே கூடாது. அதாவது வைதிக அக்னி அவளுக்கு கிடையாது, வைராக்னியா மாற முடியாதவா, ஏன்னா உத்தம ஆசிரமம் நாலாவது ஆசிரமத்தையே தொட்டாச்சவா. அப்படிப்பட்டவா அக்னியானதானம் எல்லாம் பண்ணிக்க கூடாது. இதான் அங்க சொல்லி, இதனால இவ வந்து விதுராள் அவ தனி ஆண்டியா பிரம் வச்சுட்ட அப்ப அவர் தனியா இருக்க, அந்த சமயத்துல அவளுடைய தர்மம் வேற, அது தவறு இல்லை, அது கர்மா அவனுடையது. அந்த அவருடைய தேவர்களுக்கு கர்மா முடிஞ்சு போயிடுச்சு, பிராபத்த கர்மா. அதனால அவர் அவ பிரமப்பிச்சுக்கிறோம், இவர் தப்பு பண்ணலையே, இவர் தப்பு பண்ணல, அவ பிரமப்பிச்சுடுறார். அது கர்மாவுடைய தோழமையை தோற்று இவருடைய தோஷம் கிடையாது. அதனால அங்க இருக்கு, ஆனா இங்க அப்படி இல்லை. ஒரு நைட்டிக பிரம்மச்சாரியா வந்து திரும்பி வந்துட்டாங்கனாக்கா அது பெரிய பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரி கேள்வியே வரக்கூடாது. எவ்வளவு இதுவானாலும் சரி அந்த நைட்டிக பிரம்மச்சாரியா இருக்கிறவன் திரும்ப இது பண்ணக்கூடாது, வானப்பிரஸ்தன் திரும்ப வரக்கூடாது, சன்னியாசி திரும்ப அக்னி பக்கமே வரக்கூடாது. ஆகையினால இவாளுக்கு தோஷம் தோஷம்தான் அது, அதனால இவாளுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறேன், இந்த சூத்திரத்தினால் அது சாதிக்கிறது. ஆகவே யாருமே தன்னுடைய ஆசிரமத்துல பதிதாளா மாறக்கூடாது, பதிதாளா மாறக்கூடாது, தவறே பண்ணக்கூடாது. பண்ணினோம்னாக்க அது நமக்கு பெரிய பாபத்தை கொடுக்கறது, அந்த பாபத்தை கொடுத்துருக்கோம்னா அது மீண்டும் வர முடியாது. ஆகையினால இந்த மாதிரி அதுவும் முக்கியமா இப்ப நைட்டிக பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் தான் இங்க, ஏன்னா வானப்பிரஸ்தன் இல்லை, வானப்பிரஸ்தன் நம்ம பாக்குறது இல்லை. நைட்டிக பிரம்மச்சாரியா இருக்கேன்னு ஒருத்தன் விரதம் இது பண்ணிக்கிறான், சங்கல்பிக்கிறோம், அவன் திரும்பி வந்துட்டான்னாக்கா அது பெரிய தோஷம், அது பெரிய தோஷம், அது அதனால அது கூடாது. அத மாதிரி சன்னியாசிகளும் அப்படிதான், அதுவும் கூடாது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற நாலு சூத்திரங்கள். அதுல முதல் சூத்திரம் பாருங்க, ஸ்ரீ சுத்தி தெரிவிக்கலாம், அந்த சத்பூதா தத்பாவ ஜெய்மினேர பெண்ணியமா தத்ரூபா பாவேபியா அப்படின்னு முதல் சூத்திரம். நைஷ்டிக வைகானச பரிவிராஜகானாம்,
நைஷ்டிகா, நைஷ்டிக பிரம்மச்சாரி. அதே மாதிரி வைகானசால், வைகானசால்னா வானப்பிரசன் அர்த்தம். எம்பெருமானார் வானப்பிரசன் சரிச்சிருக்கிறது. பரிபராஜகானாம் சன்னியாசிகள் இவா மூணு பேருக்கும் சுவாசிரமேபியாக பிரச்சுதானாம் அப்படி, தன்னுடைய ஆசிரமத்திலிருந்து பிரச்சுதானாம் அப்படி, அதுலேருந்து நழுவிட்டவா. சுதால்னாலே நழுவுறதுதான், பிரச்சுதானா ரொம்ப மோசமா நழுவுறது, ரொம்ப தவறு பண்றது. அப்படி வித்யாதிகாரம் அஸ்தி நேற்று சந்தேகா, பிரம்ம வித்தியில அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வருது, அப்படின்னு சந்தேகம் வருது. பூர்வபக்ஷி விதுராதிபத்து ஜபாதிபிகி அனுகிரக சம்பவா, விதுராளுக்காளே அதாவது மிருத பத்னிகள் அவளுக்கு, அவளுக்கு வந்து ஜபம் எல்லாம் பண்ணினாக்க அவ தப்ப அவ வந்து இது பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலாமே, பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலாம். அந்த மாதிரி இவன் அனுஷ்டிச்சுட்டு போட்டமே, இவா கூட அந்த மாதிரி சம்பவிக்கலாம், இவெல்லாம் கூட இவாளுக்கு கூட அந்த மாதிரி பிரம்ம வித்தியில, பிரம்ம வித்தியில அதிகாரம் சம்பவிக்கலாம். அதனால இது தவறு அல்ல, இவாளுக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்னுட்டு பூர்வபட்சி சொல்ற. அத சம்பவா அப்படின்னுட்டு இது பூர்வபக்ஷ அஸ்தியேவ அதிகார இது பூர்வபக்ஷ, அதிகாரம் அவளுக்கு இருக்குது அப்படின்னு பூர்வபக்ஷம். அந்த மாதிரி பூர்வபக்ஷம் எழுது அதிகார இது பூர்வபக்ஷ. ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் நைஷ்டிகாதீனாம் சுவாசிரம பிரஷ்டானம், நைஷ்டிக பிரம்மச்சாரி எல்லாம் இருக்காளே அவ தன்னுடைய ஆசிரமத்தை பிரஷ்டால ஆயிட்டா, இப்போ அவ தவறு பண்ணிட்டான், அதனால ஆசிரமம் பிரஷ்டால போயிட்டான். அவளுக்கு பிராயஸ்தித்த அபாவஸ்மரணாது, பிராயஸ்தித்தமே கிடையாது அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு, அங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு பார்க்கணும், அந்த வாக்கியத்தை கொண்டு பாத்தீங்கன்னாக்கா இவாளுக்கு பிராயசித்தமே கிடையாதுன்னு ஸ்மிருதி இருக்குது. அதனால சிஷ்ட பகிர்கதத்துவாச்ச சாதுக்கள் இருக்காளே மகான்கள், அவெல்லாம் இத மாதிரி தப்பு பண்ணவாளு பக்கத்துல சேர்த்துக்கவே மாட்டார், பேசுவா ஆனா அப்படின்னு தள்ளிடுவா, அந்த மாதிரி மனுஷால பக்கத்துல சேர்த்துக்கவே மாட்டார். சிஷ்ட பகிர்கதத்துவ பகிர்காரம் பண்ணிடுவா, வேணா தள்ளிடுவா, வெளியேற்றுவா, நான் பக்கத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவா. தேஷாம் அனதிகாரி அவளுக்கு அதிகாரமே வராது அப்படின்னுட்டு சூத்திரகாரன் திருவுள்ள படுறாரு. ஆனா அவ தான் இஷ்டப்படி சொல்லல, ஸ்மிருதிகள்லாம் சொல்றதுன்னு அவருடைய திருவுள்ளம், அதனால அதிகாரம் அவளுக்கு கிடையாது அப்படின்னு இங்க அர்த்தம். சுவாமி வந்து காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருந்தார், அப்போ ஒரு சுவாமி அவன் என்ன பண்ண காலக்ஷேபம் வாங்கிட்டு வந்து சேவிச்சுட்டு அவன் உட்கார்ந்துட்டார். சுவாமி என்ன பண்ண உனக்கு அவன் சுவாமிக்கு அப்பத்தனா சத்தனும் தொண்ணூத்தி சச்சம், சேவிக்கிறவருக்கு வயசு 32 28 இருக்கலாம். சுவாமி கேட்டார், தேவரி இருக்கு காலக்ஷேபம் ஆயிடுத்தா அப்படின்னு சுவாமி கேட்டார். இன்னும் ஆகல அப்படின்னு அந்த சுவாமி சாதிச்சார். உடனே சுவாமி என்ன பண்ண தெரியுமோ, காலக்ஷேபம் ஆகாதவா இன்னொருத்தர் காலக்ஷேபம் சொல்லச்சே அங்க உட்கார மாட்டா, பெரியவா அங்கீகரிக்க மாட்டா, நீ எழுந்துபோன்னு சொல்லணும். சுவாமி எவ்வளவு அழகா சாச்ச, இந்த மாதிரி உட்கார மாட்டா, பெரியவா உட்கார வைக்க மாட்டா, அங்கீகரிக்க மாட்டா அப்படின்னுட்டு சுவாமி சாதிச்சுட்டார். அந்த சுவாமி பார்த்த அப்படின்னு சேவிச்சுட்டு எழுந்து போயிட்டார் அவமானப்பட்டு. சுவாமிக்கு அவமானப்படுத்தினாலாம் நோக்கம் இல்லை, ஆனால் இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், இது ஒரு காலக்ஷேபம் ஆயிட்டு இருக்குது, காலக்ஷேபம் ஆயிட்டு இருக்கிற சமயத்துல காலக்ஷேபம் பண்ணாதவ கேட்க கூடாது, ஏன்னா உபதேசம் ஆகலையே,
உபதேசம் எப்ப ஆகணும்? ஒரு ஆச்சாரியர்கிட்ட சேவித்து பிரார்த்தித்து அவ அங்கீகரித்து சொன்னாதான் உபதேசம் ஆகும். இவா உபதேசமே வாங்கிக்கல, உபதேசமே வாங்கிக்காம நான் வந்து நேரம் காலக்ஷேபத்துல உட்காருன்னு உட்கார்ந்துட்டா எப்படி அங்கீகரிப்பார்? அதனால சுவாமி என்ன பண்ணார்னா அழகா சாதிச்சார். காலக்ஷேபம் ஆகாட்டாக்க இன்னொரு காலக்ஷேபத்துல பெரியவாள்னா உட்கார விட மாட்டார், அவளும் உட்கார மாட்டார் அப்படின்னு. இது வைஷ்ணவர் தான் காலக்ஷேப விஷயத்திலேயே இப்படி அப்படி இருக்கச்ச தவறு பண்ணியிருந்தாக்க தன்னுடைய ஆசிரமத்திலிருந்து நழுவிட்டாக்க அவளை எப்படி உள்ள விடுவா? மகான்கள் அதை ஏத்துக்கவே மாட்டா, அவள் எல்லாம் அவளை ஏத்துக்கவே மாட்டார். ஏன்னா இல்லைன்னா நம்ம எனக்கு அடியன்கெல்லாம் பாக்கியமா நினைச்சுட்டு இருக்கோம், அடியன் சுவாமி கிட்ட சேவிச்சு பிரார்த்திக்கிறேன், அப்ப சுவாமி வந்து பரீட்சை பண்ணுவார் சுவாமி. அப்ப வளையப்பேட்டை சுவாமியும் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் வாசுதேவாச்சார சுவாமியும் அவ்வளவு தூரம் அடியன்கெல்லாம் சொன்னான், அவ்வளவு சுவாமியினுடைய பரிபூர்ணம் நினைக்கிறோம். வளையப்பேட்டை சுவாமி சாதிச்ச வம்சம் பெரிய வம்சத்துல பிறந்திருக்கான், வம்ச வாசனை இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் சங்கபுரம் வம்சம், வேலையனுடைய சங்கபுரம், அதனால சங்கபுரம் பெரிய வம்ச வாசனை, அதனால அவன் வந்திருக்கான், தனது சாஸ்திரிக்கான அவனை அனுகிரகிக்கணும் அப்படின்னு சாதிச்சார். இது பகவத் சாட்சியே அந்த சொல்ற வார்த்தை, அடியனை பத்தி வசதியா சொல்லிக்கல, அந்த சுவாமி சாதிச்ச வார்த்தை. சுவாமி என்ன பண்ண இத மாதிரி இல்ல, இவன் வந்து இதெல்லாம் பிஎட் டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் பண்றக்கானே, உத்தியோகத்துக்கு தானே போனோம், இங்க வந்துட்டானே, படிக்க வேண்டாம், உத்தியோகம் போவானாமா, குடும்பம் அவனுக்கு கட்டப்படுறதுன்னு. அப்ப வாசுதேவாச்சார் சொன்ன இல்ல இவனுக்கு இதுதான் முக்கியம்ன்றான், அது அப்புறம் பாத்துக்கலாம், நான் வாசிச்சா போறோம், காலக்ஷேபம் பண்ணா போறோன்றான். இல்ல இவனுக்கு காது கேட்காதே, அதனால என்ன சுவாமி சாதிக்கிறது காதுல எது விழுறதோ அதை விழுந்தவரையும் பாக்கியம்ன்றான். ஆஹா எப்படியோ பாத்துக்கலன்றான். இப்படி எல்லாம் சொன்னவன்னா சுவாமிக்கு சந்தோஷப்பட்டு சுவாமி சரி ஆகட்டும் அப்படின்னு சேச்சாயிடுச்சு. நாளன்னைக்கு காலக்ஷேபம்னா இன்னைக்கு பிரார்த்திச்சாச்சு. சிங்கக்கிழமை திவித்திய அன்னைக்கு ஆரம்பிச்சார், பரம கிருபையோட அனுகிரகிச்சார். எங்களுக்கெல்லாம் நாங்க அந்த சுவாமியினுடைய சிஷ்ய வர்க்கால் இருக்குமே, நாங்க எல்லாரும் எவ்வளவு பாக்கியம் பண்றோம். இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னாக்க அந்த சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் தான். நிறைய பண்ண பாபங்கள், இன்னைக்கு பண்ண பாபங்கள்லாம் போயிட்டு தெரியும் எனக்கு இப்போ. ஏன்னா சுவாமியை நான் சந்திச்சுட்டேன், மகாபாகவதா அப்படிப்பட்ட மகா நினைக்கிறதுனால அடியனுக்கு பாபங்கள்லாம் போயிடுச்சு அப்படி அனுகிரகிச்சேன். அதனால எதுக்கு சொல்லுவேன், சாதுக்கள் மகான்கள் அவ வந்து சேர்த்துக்கிறா பாருங்க நம்மள, அதுவே எவ்வளவு பெரிய நமக்கு அனுகிரகம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த பாக்கியம் நமக்கு போதும். எவ்வளவு இதுவா இருந்தாலும் சரி, அதனால அதுதான் முக்கியம். நம்ம ஆசிரமத்தை அந்த வழிவிட்டோம்னு நினைச்சுக்கோங்க, அப்போ நம்மள அவ சேர்த்துக்க மாட்டான், நம்மளெல்லாம் சேர்த்துட்டு இருக்கா. இப்போ நிஜமா அடியன் விஞ்ஞாபிச்சுக்கிறேன், அடியனுக்கு ஒண்ணும் தெரியாதுதான், சுவாமி திருவடி தான் பலம். அந்த சுவாமி சம்பந்தம் உங்களுக்கும் அடியன் மூலமா ஏதோ கிடைச்சிருச்சு. சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலதான் உங்களுக்கு, ஏன்னா வாசுதேவாச்சாரிய காலட்சேபம் பண்றீங்கோ, அந்த மாதிரி வளையப்பேட்டை ராமாச்சார சுவாமிட்டு காலட்சேபம் பண்றீங்கோ, அடியன் கிட்ட அடியன் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் அதை கேட்டுக்கிறீங்களோ, இப்படி எல்லாம் உங்களுக்கு சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நாமெல்லாம் ஒழுங்கா இருக்கிறதுனாலதான், பரம பாகவத லட்சணத்தோட இருக்கிறதுனாலதான் சுவாமி திருவடி சம்பந்தமே நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா கிடைக்கவே கிடைக்காது. ஆகையினால சிஷ்ட பகிஷ்கிருதத்துவாச்ச, அவன்னா சிஷ்டாலான மகான்களால பகிஷ்காரம் பண்ணப்பட்டவா, அதனால தேஷாம் அனதிகாரா, அவளுக்கு அதிகாரமே கிடையாது, தர்ம வித்தியில அதிகாரம் கிடையாது, ஆசிரமத்தை விட்டு நழுவினம் ஆவா, அதனால அவளுக்கு அதிகாரம் கிடையாது. இப்ப சூத்திரார்த்தம் சாதிக்கிறார், சூத்திரார்த்தஸ்து தத்பூதஸ்ய து ந அதத்பாவ நைஷ்டிகாதி பூதஸ்ய அதவா பாவோ ந சம்பவதி. சத்பூதஸ்யன நைட்டிகாதி பூதஸ்ய, நைட்டிகனா இருக்கேன்னு ஒருத்தன் சங்கல்பிச்சுட்டான், ஒருத்தர் வானப்பிரஸ்தரா இருக்கேன்னு சங்கல்பிச்சுட்டார், இன்னொருத்தர் சன்னியாசியா இருக்கேன்னு சங்கல்பிச்சு விரதமா எடுத்து அத பண்ணிட்டான்னாக்க அததா பாவோ நசம்பவதி, மாறி இருக்கிறதுன்றது.
பிரம்மச்சாரியா நைட்டுக்கு பிரம்மச்சாரியா இருக்கேன்னு சொல்லிட்டு கிரகஸ்தனா மாற மாட்டேன், வானப்பிரஸ்தனா இருக்கேன் சொல்லிட்டு திருப்பி நகரத்துக்கு வரமாட்டேன், சன்னியாசியா இருக்கேன் சொல்லிட்டு திருப்பி அக்னியை திரும்பமாட்டே. அக்னி சொல்றதுன்னா என்ன அர்த்தம், திருப்பி கிரகணியோட சேர்ந்துருதுன்னு அர்த்தம். அது மாதிரி கூடாது. அததாபாவோ நசம்பவதி குதஹ என தத்ரூப அபாவேபியா சாஸ்திரைஹி நியமாத். தத்ரூப அபாவா நைஷ்டிகாதி ஆசிரம தர்ம அபாவாக. அதாவது நைஷ்டிக பிரம்மச்சாரி அதனுடைய தர்மம் இருக்கு பாருங்கோ, அந்த தர்மம் இல்லாம இருக்கிறது தப்பு பண்ணிடுறதுன்னு அர்த்தம். வானப்பிரஸ்தன் அந்த தர்மத்தை விட்டுடுறதுன்னு அர்த்தம். அந்த அபாவங்கள் அந்த ஆசிரம தர்மம் இருக்கே நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆசிரமம், அந்த ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிக்காம இருக்கிறது. அனுஷ்டிக்காம இருக்கிறதே தப்பு, தவறா அனுஷ்டிச்சாக்க வேற ஏதாவது பண்ணிட்டான்னாக்க அது தோஷம். அது அந்த மாதிரி அபாவா தேவியா நியச்சந்திகி சாஸ்திராணி. அந்த அபாவம் இருக்கு பாருங்க, தர்மங்களை அனுஷ்டிக்காம இருக்கிறது, அதே தடுக்கிறது சாஸ்திரங்கள். இந்த மாதிரி தப்பு பண்ணாத அவ்வளவா சொல்றது என்ன சொல்லிட்டு நம்மளை பார்த்துட்டு சாராயம் குடிக்காத, இத்தர ஸ்திரீகளை மனசாலும் கூட நினைச்சு பார்க்காத, பொருத்தியாருடைய வஸ்துவை திருடாத, குருவையும் குருவனுடைய தேவிகளையும் அப்படி சேவிச்சுட்டே இருணி. அந்த மாதிரிதான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இப்படி தர்ம நமக்கு சாஸ்திரங்கள்லாம் ஒரு பயத்தை கலப்பி நம்மளை வந்து நியமம் பண்ணி வைக்கிறது. அதையும் மீறினாக்க எப்படி இருக்கும், மீறிட்டாக்க அவளுக்கு அதிகாரமே வராது. அதனால சொல்றது தத்ரூபா பாவேபியா சாஸ்திரேஹி நியமாத். தத்ரூப அபாவாக நைஷ்டிகாது ரூபம் வேஷம், நைஷ்டிகன் எப்படி இருக்கணும், வானப்பிரஸ்தன் எப்படி இருக்கணும், சன்னியாசு எப்படி இருக்கணும்னு சொல்றது. அபாவாக அந்த தர்மங்களை விட்டு பிழந்து வந்துருக்குது. அதனால நைஷ்டிகாதி ஆசிரம தர்ம அபாவாக தேவியா, அது இல்லாம இல்லாம இருக்க கூடாது. அது இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அப்போ நம்ம சாஸ்திரங்கள் தடுப்போம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு மனசுல பயம் வரும். பயமே பயம்தான் நம்மள நல்ல வழியில நம்மள ஐஷன் போறது. ஏன்னா நம்ம பெரியவா அவ்வளவுன்னா நம்மளை வளர்த்து விட்டுட்டா, வளர்த்து விட்டுடவேதான் நாம ஒழுங்கா இருப்போம், எந்த தப்பும் பண்றது இல்லை, கௌரவமா இருப்போம். ஒரு குடும்பம் குழந்தைகள் எல்லாரையும் பார்த்து பார்த்து வளர்க்கணும். அதனால இது விசேஷம். அது நியச்சந்திகி சாஸ்திராணி, சாஸ்திரங்கள்லாம் நியச்சந்தி நியமிக்கிறது, இப்படி இப்படி இரு, அப்படி எப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றது. அதனால இது மாதிரி வரக்கூடாது, வந்துருச்சுன்னா அவளுக்கு தோஷம். அதுதான் சொல்றது பிரம்மச்சாரி ஆச்சாரிய குலவாதி திருதியா அத்தியந்தம் ஆத்மானம் ஆச்சாரிய குலே அவசாதயன். இது நைஷ்டிகஸ்ய தத்ரைவனியமஹா, அவர் குருகுலத்திலேயே இருக்கணும், அங்கே இருந்து ஆச்சாரியர்கள் சுசுரூஷம் பண்ணிட்டே தன்னுடைய ஜீவனத்தெல்லாம் இது பண்ணணும். சங்கர மடம் காஞ்சிபுரம் இருக்கே அங்க சிங்கேரி மடத்தெல்லாம் ஒரு நியமம் இருக்குமா, இப்ப போயெடுத்து சில குடும்பங்கள் இருக்கு, அந்த குடும்பத்துல பிறந்தவ முதல் குழந்தை பிறக்கிறது பாருங்க சீனந்த புத்திரன், அந்த முதல் பிள்ளைய அந்த சங்கரமடத்துக்கு கூட்டணும். சங்கரமடத்துல போய் அவ வந்து சுசுரூட குழந்தை கொஞ்சம் வளர்த்து விட்டுட்டு அங்க போய் ஒப்படைச்சிடணும். அவ பிரம்மச்சாரியாவே இருந்து கஷாய கங்கரி பண்ணுவாள். அந்த மாதிரி சங்கரமடத்துல உண்டான், அதை எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கா, அந்த மாதிரி இருக்குமா அது. அதனால இது ஆச்சாரிய குருகுலத்திலேயே இருந்து பண்றது, நைட்டிக்கு பிரம்மச்சாரியாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாது. அதனால ஆச்சாரிய குலே அவசாதயன். இது நைஷ்டிகஸ்ய தத்ரைவ நியமகம், அங்கதான் அந்த ஆசிரமத்திலேயே நியமம் அவளுக்கு சொல்றது. அது மாதிரி அரண்யமையார் ததோன புனவேயாது, அரண்யம் ஈயாது, வனத்துக்கு போயிடும் காட்டுக்கு போயிடணும். ததோ என்ன பண்ண அங்கேருந்து திரும்ப வரக்கூடாது. இது வைகானசிய இது வானப்பிரஸ்தனுக்கு சன்னியாசியாக்னிம் ந புனராவர்த்தையே, இது பரிவாதிகசிய சன்னியாசிக்கு. அதனால அதையவே தேஷாம் அனாசிரமித்தேன அவஸ்தானாபாவால், அவர் கணக்கு அந்த ஆசிரமத்தை இறங்கிட்டு வச்சுக்கோங்க, அப்ப அனாசிரமியா ஆயிடுவார். அனாசிரமி ஆயிட்டார்னா அவர் நைட்டிகரே கிடையாது, அவர் வானப்பிரஸ்தரே கிடையாது, அவர் சன்னியாசியே கிடையாது. அப்போ அவருக்கு எப்படி பிரம்மவித்யான வரும், அனாசிரமியா இல்லவா. அதனால அவளுக்கு வித்யாதிகாரோ நசம்பவதி, வித்யாதிகாரம் அவளுக்கு வரலே வராது.
இங்க ஜெய்மினேயரபி அப்படின்னு இருக்கு. ஜெய்மினேயரபி அபி அவிகீதோயம் ஜெய்மினி மகர்ஷியே ஒத்துட்டார். என்ன ஆச்சரியம், ஆச்சாரியர் வியாசர் அவருடைய சிஷ்யர் ஜெய்மினி, சிஷ்யரை கொண்டாடுறார் இவர், எங்க சிஷ்யன் ஜெய்மினியே ஒத்துட்டானே அப்படின்னு அவருக்கு திரும்ப சந்தோஷமா. ஜெய்மினி அவரை கொண்டாடுவார், பாதராயன் வியாசர் அவருக்கு சூத்திரத்துல பாதராயன் எடுத்திருக்கார். பாதராயனஸ்ய அனபேக்ஷத்வம் அஞ்சாவது சூத்திரத்துல வருது, அங்க சாபர பாஷ்யம் பாதராயன கிரகணம் பூஜார்த்தம் பாதராயனரே ஒத்துட்டேர் அப்படின்னு பூஜிக்கிறாராம் தன் குரு அவர் அப்படின்னு அங்க சாபர பாஷ்யம். அதனால இவ பரஸ்பரம் இந்த மாதிரி பிரசன்சிச்சுப்பா. ஜெய்மினி மகர்ஷி இந்த திருவுள்ளப்படுற ஜெய்மினி மகர்ஷி கூட இதான் இது திருவுள்ளம் அப்படின்னுட்டு சூத்திரக்காரர் சாதிக்கிறார். அதனால பிரம்ம வித்தியில இவாளுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டு ஆச்சு. இது சத முதல் சூத்திரம். இப்ப அவ என்ன கேக்குறா, நீங்க பூர்வபக்ஷி கேக்குறா, பிரம்மச்சாரி இருக்கான் அவன் வந்து தவறு பண்றான், தவறு பண்ணினாக்க வந்து அவனுக்கு பிராயச்சித்தம் விதிச்சிருக்குது. ஆறாவது அத்தியாயத்துல அதாவது பூரணிமாம்சையில ஆறாவது அத்தியாயத்துல ஜெய்மினி என்ன பண்றக்க, அவகீர் நீ பசு தல்வது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க வந்து சொல்றக்காரு என்ன அப்படின்னாக்க, ஒரு பிரம்மச்சாரி அவன் ஏதோ வயசு போலாரு அதனால ஏதோ ஸ்திரீயோட சேர்ந்துடுவான் பிரம்மச்சாரி, அது தவறு. அப்ப என்ன பண்றது அப்படின்னாக்க, கழுதை கழுதைய கொண்டு யாகம் பண்ண சொல்றது பிராயசித்தம் லௌகிக அக்னி. அவனுக்கு வந்து வைதிக அக்னி கிடையாது இல்லையோ, ஏன்னா பிரம்மச்சாரிக்கு அக்னியே கிடையாது, அதனால லௌகிக அக்னி நம்ம அக்னி வந்து சங்காதானம் பண்ற மாதிரி அவன் இந்த அக்னியை வச்சுட்டு பண்ண சொல்றது அவனுக்கு. இது வந்து பிராயசித்தம், இந்த பிராயசித்தம் இது பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதனால இப்போ அவன் தவறு பண்ணிட்டான், பிரம்மச்சாரியா இருந்தா இருக்கான், இருக்கிட்டு ஏதோ வயது போலாருனால தப்பு பண்ணிட்டான், அப்ப அது தோஷம் தானே, அதுக்கு என்ன பண்றது. ஆனா அது பிராயசித்தம் தேவதி மாதிரியே வாக்கியத்தை கொண்டு சொல்றிருக்க, அந்த மாதிரி ஒரு யாகம் பண்ண சொல்லி சொல்றிருக்காரு, அது அவன் பண்ணணும் அது அப்படின்ட்டு. அதனால பிராயசித்தம் கொஞ்சம் பிராயசித்தம் பண்ணினாக்க அவனுக்கு சுத்தி உண்டாது, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அவன் வந்து இது பண்ணலாமே அக்னியை சம்பாரிச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி இந்த நைட்டிக பிரம்மச்சாரி கூட தவறு பண்ணிட்டா கூட அவருக்கு பிராயசித்தம் பண்ணி அவர் பிரம்ம வித்தியை அதிகரிக்கலாமே அப்படின்னுட்டு ஆட்சேபிக்கிறார். அதற்கு பதில் அது தப்பு. ஏன் அது தப்பு அப்படின்னாக்க, இது வந்து நைஷ்டிகன் உபகுர்வானன் ரெண்டு பேர் ஏற்கனவே சொன்னோம், உபகுர்வானன் விஷயம்தான் இது. உபகுர்வானன் இருக்கானே அவன் விஷயம்தான் இது, அவன் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணினான்னாக்க அவனுக்கு தோஷம், இந்த மாதிரி பிராயசித்தம் பண்ணணும்னு சொல்றது. உபகுர்வானன்னா என்ன சொன்னோம், இப்ப உபநயன் ஆயிற்று அத்தியனம் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கப்புறம் அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறான், அந்த மாதிரி நிலையில இருக்கிறவன தான் அது சொல்றது, அதான் சொல்றது. ஆகையினால இது வந்து தவறு, நீங்க சொல்றது இது தப்பு, இது வேண்டியது இல்லை. நாங்க சொல்றது நைத்திக பிரம்மச்சாரி, நான் ஆச்சாரி குலத்திலேயே இருப்பேன் குரு குலத்திலேயே இருந்தான் வாசிப்பேன்னு சொல்றவன் போய் இந்த மாதிரி தப்பு பண்ணி நினைச்சுக்கோங்க, அவனுக்குதான் பிராயசித்தமே கிடையாது அப்படின்னு சொல்றது. அங்க வந்து அக்னி புராணம் சொல்றது, ஆரூடோ நைஷ்டிகம் தர்மம் எஸ்தும் பிரத்யவதே துஜஹ பிராயசித்தம் ந பஷ்யாமி ஏன சுத்தியஸ்த ஆத்மா ஆத்மஹா அப்படின்னு இருக்கு. ஆரூடோ நைட்டிகம் தர்மம், நைட்டிக தர்மத்தை நான் அனுஷ்டிப்பேன் அப்படின்னு ஆரூடன் சங்கல்பம் செஞ்சிருக்காமல் அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு எஸ்டு பிரத்யவதை எந்த ஒரு விஜக எந்த ஒரு பிராமணனோ சத்திரியனோ வைஷ்யனோ இந்த மாதிரி சங்கல்பிச்சுட்டு பிரத்யவதை நழுவிடுறானோ அதாவது ஸ்திரீகளோ நின்று தவறு பண்ணிடுறானோ அவனுக்கு பிராயசித்தம் ந பஷ்யாமி, அவனுக்கு பிராயசித்தையே நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன சுத்தியத்தை ஆத்மா பிராயசங்கனாக்க இருந்ததுனாக்க அவனுக்கு சுத்தி உண்டாகும்,
அவனுக்கு பிராயச்சித்தமே இல்லையே. அவன் ஆத்மகா, ஆத்மகான்னா தன்னைத்தானே அழிச்சின்றவன், தன் தன்னையே மன போட்டுக்கிறது இல்லையோ, அதுதான் தானே தவறு பண்ணிக்கிறான் அவன் அப்படின்றது. அதனால தோஷ விஷயத்துல நைஷ்டிக பிரம்மச்சாரிய பிராயச்சித்தம் இல்லை. நீ சொன்னது அவகீர்ணி பசு பசுன்னு சொன்ன, இந்த அவகீர்ணி பசுன்றது வந்து தேவினி சொன்ன, அது யாருன்னாக்கா உபகுர்வாணன் விஷயம்தான். அது உபகுர்வாணன் விஷயத்துல சொன்னதை போய் நைத்திகன் விஷயத்தை நீ சொல்லக்கூடாது, அதனால அது இல்லை அப்படின்னு இங்க சாதிக்கிற. இங்க பாருங்க இந்த ஸ்ரீசூக்தி, நஜாதிகாரிகம் அபி பதனானுமானாத் தது அயோகாத். ஆதிகாரியம் அப்படி, ஆதிகாரியம்னாக்க அதிகார அத்தியாயம் பேர், ஆறாவது அத்தியாயத்துக்கு பூர்ணிமம் பேரு. அதுல அந்த ஆதிகாரிகம், அந்த அதிகார அத்தியாயத்துல சொல்லப்பட்ட பிராயசித்தம் கூட ஆதிகாரிகம். அதிகார லட்சணம், லட்சணம்னு அத்தியாயம், அதிகார அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம், அதுல சொல்லப்பட்டது என்னது, அவகீர்ணி பசுஸ்த தத்தது அப்படின்னு. இந்த மாதிரி தவறு பண்ணினவன் கழுதைய கர்த்தபம் ஆடபேதான் இருக்குது, கழுதையை கொண்டு பிராயச்சித்தம் பண்ணணும்னு பண்ணா லோகமே சிரிக்கும் அவனை பார்த்துட்டு. அந்த அவமானத்துக்காக வேணும்னா பிராயச்சித்தம் ஒத்துனுக்கு அது சொல்றது. தத்வதி ஏதது பிராயச்சித்தம் நைஷ்டிகத்தின சம்பவதி, நைஷ்டிகனுக்கு அந்த பிராயச்சித்தமே வராது. புதக ஏ அப்படின்னா பதனானுமானாது, இவனுக்கு ஸ்மிருதி என்ன சொல்றதுன்னாக்கா பதிதனா அவமானம் பண்ணிடுச்சு, சுருதி சொல்லிட்டு கொடுத்து இவன் பதி பதிதன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுத்தது, பதிதனா போயிட்டான்னு அவனுக்கு என்ன பிராயசத்தம் இருக்கும், தன்னுடைய தர்மத்துல இருந்து பிழந்து போயிட்டானே அவன், அது நைஷ்டி கணக்கு. அதனால பதனானும் ஆனார் நைஷ்டிகஸ்து தத அயோகா, அந்த பிராயசத்தமானது நைட்டி கணக்கு வரவே வராது. ஏன்னா தஸ்யஹி பதனம் ஸ்மரியதே. இதனால புரிஞ்சுக்கோங்க, உபகுர்வான் என்கிற ஒரு பிரம்மச்சாரி அவன் இத மாதிரி தப்பு பண்ணா அவனுக்கும் பிராயசித்தம் உண்டு. ஆனால் நான் என் ஜன்ம முழுக்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நீட்டிக்கிறாவே இருப்பேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு அதை நீட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பிராயசித்தமே இல்லைன்னு அர்த்தம். அத சொல்ற பிராயசித்த அபாவசனேன வரியதே, பிராயசித்த அபாவசனேன, அபாவசனம் இருக்குது என்னது, ஆர்வோ நைத்திகம் தர்மம் எஸ்து பிரத்யவதே த்ரிஜனா பிராயசித்தம் நபஷ்யாமி ஏன சுத்தியஸ்த ஆத்மா அப்படின்னு அங்க இருக்கு. இதை நாங்க சொல்லல, புராணம் சொல்லிடுச்சு போயிடுத்து, ஸ்மிருதி இத மாதிரி சொல்லிட்டு போயிடுத்து. இது அத ஆகையினால உபகுர்மான உபகுர்வான பிரம்மச்சாரி விஷயம் ஆதிகாரிகம். ஜெயமணி சொன்ன ஆறாவது அத்தியாயத்துல அதிகார லட்சணத்துல சொன்னது உபகுர்வானனாகிற பிரம்மச்சாரி விஷயம், நைட்டிக பிரம்மச்சாரி விஷயமே இல்லாது, அதனால இந்த பிராயசித்தம் இல்லை அப்படின்னு முடித்தார். அதுக்கு மேல இவ ஆக்ஷேபிக்கிறா, அதுவும் தவறு நீங்க சொல்றது, ஏன்னா இது வந்து உபபாதகமாதான் சொல்லியிருக்கு. நைட்டிக பிரம்மச்சாரி அவன் கணக்க தன்னுடைய தர்மத்தை விட்டு பிறந்து போயிட்டான்னாக்க அது உபபாதகம் தான் சொல்றது, மகாபாதகம் சொல்லல. அது எப்படின்னாக்க இது குடிக்கிறா சாராயம் குடிக்கிறா அதெல்லாம் உபபாதகம், மகாபாதகம் இல்லை. நிறைய இது வந்து இது ஒரு மாசம் முன்னாடி தர்மசாஸ்திரத்துல ஒரு செமினார் நடந்தது, இந்த விஷயத்தை போய் சொல்லிட்டு வந்தேன். அதுல இது இந்த உபபாதகம் பாதகங்கள் எத்தனை விதம், உபபாதகங்கள் எத்தனை விதம் அப்படின்னு நிறைய லிஸ்ட் போட்டிருக்கா ஸ்மிருதிகள்ல, அதெல்லாம் நிறைய சொல்லிட்டு வந்தேன். அதுல குடிக்கிற இது வந்து தோஷம்தான், இது உபபாதகம் தானே தவிர மகாபாதகம் இல்லை. மகாபாதகத்துக்கு வேண்டிதான் பிராயசித்தமே கிடையாது, உபபாதகத்துக்கு பிராயசித்தம் இருக்காது. அதனால இந்த உபகுர்வானனாகிற பிரம்மச்சாரிக்கு சொன்ன பிராயச்சித்தம் நைஷ்டிக பிரம்மச்சாரி கூட வரலாமே, ஏன்னா அது உபபாதகம் தானே அப்படின்னுட்டு அவ கேக்குறான். அதற்கு இப்ப பதில் சொல்லணும், ஆனா இந்த சூத்திரத்தினால பூர்வபக்ஷம் தான், உபபூர்வமபி ஏகே
யாவும் அசனவத்ததுத்தம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. என்னது அப்படின்னா பாருங்க, ஏகே சிலர் சொல்றாலாம், சில பேர் சொல்றா என்ன சொல்றான்னு, பிராயசித்த பாவமப்பே மன்ன பாவம்னே இருக்கிறதுன்னு அர்த்தம். பிராயசித்தனுடைய இருத்தல், பிராயசித்தம் இருக்கு, நேட்டிக பிரம்மச்சாரி கூட பிராயசித்தம் இருக்கு. மன்னியந்தே எதக ஏன்னா உபபூர்வம் உபபாதகமிடம், இது உபபாதகம் தான் மகாபாதகம். என்ன அசனாவது, அசனம்னா சாப்பிடுறது, எத்த சாப்பிடுறது, மத்வசனாதி மது சராயத்தை குடிக்கிறான். நம்ம ஏற்கனவே நேற்றுலாம் செய்து சென்றிருந்தோம், ஆகார நியமம் எதை எதை சாப்பிடலாம், ராஜசம் சாப்பிடக்கூடாது, தாமசம் சாப்பிடக்கூடாது, சாத்விகம் தான் சாப்பிடலாம், அந்த மாதிரிலாம் நிறைய செய்து சென்றிருந்தோம். ஆனா அதை சாப்பிட்டுட்டான், அப்ப என்ன பண்றது அப்படின்னா, அதுனா உபபாதக மாதிரி தான் சந்தேகம் சேர்த்துக்கிறோம். அபக்ஷ பக்ஷண அகிருத்தியகரண இதெல்லாம் சொல்றோம். அது அகத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சமே கிளம் தெய்வ பிரணதாத்தி ஹரப்பிரபுலாம் சொல்றோம். அது மாதிரிலாம் இருக்கோல்லையோ, மத்வசனாதி நிஷேத, எது நிஷேதிக்கப்பட்டதோ அதெல்லாம் நம்ம பண்றோம். அதுக்கெல்லாம் தத்ராயசித்தவது, அதுக்கு பிராயசித்தம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நைத்திக பிரம்மச்சாரி பண்ண தப்புக்கும் பிராயசித்தம் பவதி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றாளும். அதக உபகுர்வானஸ்ய பிரம்மச்சாரினமா, அதிகார லட்சணத்துல ஜெய்மணி சொன்னது உபகுர்வான பிரம்மச்சாரி தான் சொல்றிருக்க, அதுவே உத்தம் ஆதிகாரிகம் அஸ்யாபி பவதி. நைத்திக பிரம்மச்சாரி கூட வருமையே, என்னது உபபாதகம் தானே, உபபாதகத்துக்கு பிராயசித்தம் உண்டாச்சு. நாங்க சொல்லல பதுக்கம் ஸ்மிருதிகாரை, ஸ்மிருதிகாரால் வந்து இந்த மாதிரி சொல்றா, ஸ்மிருதிகாரால் சொல்லப்பட்டது என்ன சொல்றீங்க, உத்தரேஷாம் சேத்த அதிரோதி அப்படின்னு கௌதமன் சொல்றார். உத்தரேஷாம் உத்தரேஷாம்னா பின்னாடி வர்றதும் ஏத்தது அதிரோதி, இது விரோதமானது அல்ல, அதான் முரண்பட்டது அல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கு. அதனால தன்னுடைய ஆசிரம விரோதம் இல்லை. இது ஒரு பிரம்மச்சாரி அதை வந்து கிரகஸ்தனமாகதோ இத மாதிரி எப்படியோ நைட்டிக பிரம்மச்சாரி கூட தோஷம் இல்லை இது அப்படின்னு சொல்றது. அது பிரம்மச்சாரி சொன்ன ஆரம்பிச்சு அவர் என்ன சொல்லிட்டாரு, கௌதமர் சொல்றாரு இந்த மாதிரி இத்த சாப்பிடக்கூடாது, அத்த சாப்பிடக்கூடாது இப்படின்னா எல்லாத்தையும் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு இது வந்து ஒரு சாதாரண பிரம்மச்சாரிக்கு என்ன தோஷம்லாம் கூடாதுன்னு சொன்னமோ, அதுக்கு என்ன பிராயசித்தம் சொன்னமோ, அந்த மாதிரி நைட்டிக பிரம்மச்சாரிக்கும் உண்டு, அவாருக்கும் பிராயசித்தம் தான் உண்டு. அவானும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணினாக்கா பிராயசித்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் கௌதமர். அதனால உபகவான பிரம்மச்சாரிணி உக்தா தர்ம உத்தரேஷாம் ஆசிரமினாம் சுவாசிரம அவிரோதி பவதி பவத்தியேவே சர்த்தக. அழகா வியாக்கியானம் பண்ற விம்பிரமானார். உபகுர்வான ஒருத்தன் தப்பு பண்றான், பிரம்மச்சாரி சாதா பிரம்மச்சாரி, அந்த பிரம்மச்சாரி கிட்ட இருக்கக்கூடிய எது எது தர்மம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் உத்தரேஷாம் ஆசிரமினாம் நைட்டிக பிரம்மச்சாரிக்கோ கிரகஸ்தனுக்கோ வானப்பிரஸ்தனுக்கோ சன்னியாசிக்கோ அவளுக்கும் சுவாசிரம அவிரோதி, இந்த ஆசிரமத்துக்கு விரோதம் இல்லை, அதனால பிராயசித்தம் பண்ணாக்கா அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு அர்த்தம். பாத்தியேவ விரோதமே இல்ல, அதனால அவாளும் இத பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் திருவுள்ளம் கௌதம மகரிஷிக்கு அப்படின்ட்டு இருக்கிறதுனால இது உபபாதகம் தானே. இவ பிராயசித்தம் பண்ணிட்டு போட்டுமே, பிராயசித்தம் பண்ணிட்டு இவ திருப்பி பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலாம் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். அதை இங்க சொன்னார். அதற்கு பதில் அப்படின்றதுனால இந்த பூர்வ பட்சமானது இதை ஆட்சேபிச்சாலும் எப்போ அதை தள்ளுறது, அதை தள்ளுறது
இது வந்து உபயதாபி. உபயதான்னாக்க அது உப பாதகமோ அல்லது மகா பாதகமோ, எந்த பாதகமா இருந்தா என்ன, எப்படியா இருந்தாலும் ஏதே பகிர்பூதாயவே. இவாள்னா வெளியில பகிகி, பகிகின்னா வெளிலதான் இருக்கணும் இவா. இந்த பிரம்ம வித்ய உள்ள வரவே கூடாது இவா. உபபாதகமா இருந்தாலும் சரி மகாபாதகமா இருந்தாலும் சரி தப்பு தப்பு தான், இவாள்னா உள்ள வரவே கூடாது. ஏன்னா இவாளுக்கு அது கிடையாது. ஏன்னா நைட்டிக தர்மத்திலேருந்து பிறந்து போயிட்டான், நழிவு போயிட்டான். அதனால கர்மாதிகாரமே இவாளுக்கு கிடையாது. சாதா கர்மாவே கிடையாதுன்னாக்கா பிரம்ம வித்தியில எப்படி அதிகாரம் வரும்? அதனால அவளுக்கு இது வரவே வராது. ஏன் தெரியுமா? ஸ்மிருதேகே, ஸ்மிருதி சொல்லிட்டு கொடுத்து பிராயசித்தம் நபஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, இவாளுக்கு பிராயசித்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சே. பிராயசித்தமே இல்லைன்னு சொல்லச்சே அவளுக்கு பிராயசித்தம் இருக்குன்னு எப்படி சொல்லலாம் நீங்க? அதனால கூடாது. சுத்தமா இருக்கணும், ஒரு மனசு சுத்தமா இருக்கணும், உடம்பு சுத்தமா இருக்கணும், வாக்கு சுத்தமா இருக்கணும், எல்லா விதத்திலையும் சுத்தி இருந்தாதான் நமக்கு நல்லது. அதனால பிராயசித்தன் பஷ்யாவை இது ஸ்மிருதே. ஆச்சாராச்ச, ஆச்சாரம் இருக்கு. என்ன ஆச்சாரம்னா வர்ஜயந்திஹி ஏனம் சிட்டாக வித்யோபதேசாது. இப்படிப்பட்டவாளை ஆச்சாரியாள்லாம் என்ன பண்ணுவாள் தெரியுமா? சிட்டாள்லாம் தவிர்த்துருவாளாம், உபதேசம் எல்லாம் பண்ண மாட்டாவா, முந்தான் அடிக்க மாட்டான். இல்ல எனக்கு என்ன தெரியும், வேற யார்ட்டையும் கேட்டுக்கும், நான் சொல்ல மாட்டேன், ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா சிஷ்ய லட்சணம் பொருந்தி இருக்கணும். சிஷ்ய லட்சணம் தவறா இருந்ததுன்னு அவளை உள்ள சேர்த்துக்க மாட்டான். அதனால வித்யோபதேசமே பண்ண மாட்டான்னாக்க வித்தியை அனுப்பிக்க முடியுமா? உபதேசானாலதான் அனுப்பிக்க முடியும். பாஷ்யக்காரர் என்ன பதப்பிரயோகம் பண்ற பாருங்க, ஆச்சாராச்சான்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டேன். ஆச்சாரம் என்னது? மகான்கள்லாம் பாடம் சொல்லச்சு, பாடமே சொல்ல மாட்டான். பாடமே சொல்ல மாட்டான்னா முதல் உபதேசமே இருக்காது. உபதேசமே இல்லைன்னா பிரம்ம வித்யா உபதேசம் இருக்காது. பிரம்ம வித்யா உபதேசமே இல்லைன்னாக்கா பிரம்ம வித்யா அனுஷ்டானம் எப்படி வரும்? அதனால அவளுக்கு வரவே வராது வித்யோபதேசாது. எத்யபி கல்மஷனி பருகனாய கைசுது பிராயசித்தம் உச்சதை. அதாவது இந்த தப்பு பண்றக்க இந்த தப்புக்கு அந்த தோஷம் போன முடியும், அதுக்கோசரம் பிராயசித்தம் சில பேரால் உள்ள சொல்றது அது உண்மை. ஆனால் ததாபி கர்மாதிகார ஆபாதினி சுத்தி தேஷாம் நசம்பவதி. பிராயசித்தம் ரெண்டு விதம். சில பிராயசித்தங்கள் என்ன பண்ணணும்னாக்க நம்ம தப்பு பண்ணினோம்னு சொன்னோங்களேன், இப்ப காட்டால எழுந்திருக்கோம், சூரியோதயாத்ராக்கு சூரியோதயத்துக்கு முன்னாடி அத்தியப்பிரதானம் பண்ணிடணும். அதை நம்மளால பண்ண முடியறது இல்லை, நம்ம ரொம்ப தாமதமா தான் தீர்த்தமாகறோம். அதனால சூரியோதய ஆயுதான் நம்ம சொல்லியாவது அத்தியப்பிரதானம் பண்றோம். அப்ப பிராயசத்தம் சொல்றது, அந்த பிராயசத்தம் பண்ணனாக்க ஒன்றும் தோஷம் இல்லை. அது பண்ணினாக்கா நமக்கு ஏதோ அது சின்ன தப்பு, அது சரியா போயிடுச்சு. ஆனா இன்னும் சில பிராயசத்தங்கள் இருக்கு, அந்த பிராயசத்தம் பண்ணா தோஷம் போகத்துக்கு ஏதோ சரி பண்ணிடுறோம், அவ்வளவுதான். மத்தபடி தோஷம் எல்லாம் போயிடுச்சு, அடுத்த கர்மாவை அனுப்பிக்கலாம் அப்படின்னு நமக்கு அதிகாரத்தை சம்பாரிச்சு கொடுத்தாரு. ஏன் அப்படின்னாக்க அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான தப்பு நாம பண்றோம், மோசமான தப்பு நாம பண்றோம், மோசமான தப்பை நாம பண்ணினோம்னாக்க நமக்கு இந்த பிராயசித்தமானது சம்ஸ்காரம் பண்ண விடாது. எந்த கர்மாவையும் அதிகாரமே இது கிடையாதுன்னு அர்த்தம். ததாபி கர்ம அதிகார ஆபாதினி சுத்தி, இன்னொரு கர்மாவை பண்றதுக்கு அதிகாரத்தை கொடுக்க கூடியது அப்படிப்பட்ட சுத்தியை உண்டு பண்ணாது. என்ன பண்ணோம்? ராஜசித்தம் பண்ணிட்டே இருக்கணும். நான் சொல்லிட்டே இருந்தீங்க, எத்தனை வாட்டி சொன்னாலும் அது போடாது, அந்த தப்பு அப்படியேதான் இருக்கும், வேற கர்மாவை நட்டிக்க முடியாது. அதெல்லாம் இது மாதிரி பண்ணினாக்க உத்தமர் சுவாமி சாதிக்கிறார். என்ன இது மாதிரி தப்பு பண்ணினாக்க ஜன்மாந்தரத்துல நமக்கு அந்த அதிகாரம் கிடைக்கலாம், அப்ப நாம வந்து அனுப்பிக்கலாம், இல்லாத போன முடியாது. ஆகவே இந்த மாதிரி தன்னுடைய ஆசிரமத்திலிருந்து யாரு பிரஷ்ட ஆளா இருக்காரோ, அது உபபாதகமோ அல்லது மகாபாதகமோ என்ன தவற பண்ணாலும்
அவருக்கு பிராயசித்தனை கிடையாது. பிராயசித்தன் இருக்கே அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, யாவத் ஜீவந்து தன்னிஷ்கிருதி அபிமதம் அப்படிங்கிறது தாராவளியில இதே அதிகாரத்துல நாலு ஸ்லோகத்தினால சாதிக்கிறாருங்க. அப்ப என்ன சாதிக்கிற, தான் எவ்வளவு நாள் ஜீவிச்சிருப்பானோ அவ்வளவு நாளும் பிராயசித்தம் பண்ணிட்டே இருக்கும். எவ்வளவு நாள் ஜீவிப்பானோ அவ்வளவு நாளும் அவன் பிராயசித்தம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் அவனுடைய சுரூபம். அதனால பிரம்மத்தை அனுப்பிக்க முடியாது. அப்படின்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் என்ன அர்த்தம், என்ன தப்பு பண்ணினாலும் கிருஷ்ணா 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 கடைசியில இருந்து ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும். மத்தபடி பிரம்மத்தியில அதிகாரம் ஆகாது. அவ்வளவுதான் தாத்பரியம். அதுக்குதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சொல்ற சூத்திரக்காரர். அதனால நம்ம எவ்வளவும் தப்பு பண்ணாம இருக்கணும். ஆசிரமத்துல நம்ம நழுவிட்டோம்னாக்க எதுவும் வராது. அவங்க தேசிகன் தாராவிட சாதிக்கிற இந்த அதிகாரத்துல எத்தனை தோஷங்கள் சொல்றேன்னு பாருங்கோ. கோபாலம் ஹந்தி யஸ்ரீம் சரணம் உபகதம் யஸ்தயோவா கிருதக்னா ராயஸ்தித்தைர் விசுத்தா அதி ஜகதுரிமான் சாது சம்ப்ரத்ய நகான் மத்யாச்சாராத்மசாரான் கதிரியம் தரிசிதா சூத்திரகாரை சாஸ்திரநஷ்சாசனீயம் யதி பவதி தவ சம்ப்ளதோ தர்ம சேது அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது எவன் ஒருவன் சின்ன குழந்தைய கொண்டுடுறான், யோ பாலம் ஹந்தி, எவன் ஒருத்தன் ஸ்திரீய கொண்டுடுறான், பெண்களை சொல்றது. அது மாதிரி சரணம் உபகதம், ஒருத்தன் சரணாகிதி அடைஞ்சுட்டான், அவனை ஒருத்தன் கொண்டு விடுறான். சரணம் உபகதம் வாணிய பெருமாள் வந்து வதம் பண்ற, ஏன்னாக்க சுக்ரீவன் சரணடைஞ்சார் மகாராஜர். ஆனால் காடாளி எட்டி வச்சு அலட்சியப்படுத்தி அடுக்கி போட்டான் வாலி. அதனால கொள்றேன் சரணம் உபகரணம் அவனுக்கு. அது மாதிரி எஸ்ட யோகா கிருதக்னா நன்றி கேட்டவன், என்னென்று கொன்றாக்கும் ஒய்வெண்டாம் ஒய்வில்லை செய் நின்று கொன்ற மகற்கு கிருதக்னேனாத்து நிஷ்கிருதி. நன்றி கேட்டவனுக்கு பிராயசத்தின கிடையாதுன்ற தர்ம சாஸ்திரம் அப்ப சொல்லிட்டு சுவாமி சாதிக்கிறார். பிராயசித்தை இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோ இவா பிராயசித்தம் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்க சுத்தம் ஆயிட்டோம்னு சொன்னா கூட அபிஜகதுரிமான் சாது சம்சிருஷ்டி அனருகான். சாது சம்சிருஷ்டி, சாது சம்சர்க்கம், மகான்களுடைய சம்சர்க்கம் சேர்க்கையே இவளுக்கு கிடையாது. இவர்கள் அதுக்கு அருகதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எப்படி தெரியுமோ, மத்யாச்சார அனுசார ஏகஜகதிரியம் தரிசிதா சூத்திரகாரி. சூத்திரகாரன் சாய்க்கிறார் ஸ்மிருத்தியாச்சார அனுசாராத்து ஸ்மிருதி பிராயசித்தன் பசியாமி என சித்தியஸ்த ஆத்மான்னு ஸ்மிருதிய சொன்னார்கள். அதே மாதிரி ஆச்சாரம் சிஷ்டால்னா இவட உள்ள விடவே மாட்டா, உபதேசமே பண்ண மாட்டா அப்படின்னுட்டு சூத்திரகாரனால சொல்லப்பட்டது இந்த கதி, இந்த அனுஷ்டானம். அதனால சாஸ்திரம் நச்சாசனீயம் யதி பவதி ததா சம்ப்ளதோ தர்ம சேது. சாஸ்திரத்தை நாம சாசனம் பண்ணக்கூடாது, அதுதான் நம்மள சாசனம் பண்ணணும். அதாவது சாஸ்திரத்தை மீறாதீங்கோ, சாஸ்திரம் நமக்கு நல்லதுதான் பண்றது. மாதா பித்ரு சஹசிரே ஜோபி வத்சலபரம் சாஸ்திரம்னு அடிக்கடி எம்பெருமானால் சாதிக்கிறார். நமக்கு எத்தனை ஜென்மாக்கள், கோடானு கோடி ஜென்மாக்கள் நமக்கு, அதில் எத்தனை தாயார் தோப்பினார், மூணு தாயார் தோப்பினார் கூட தான் பிள்ளைக்கு கெடுதல் வரணும்னு நினைக்க மாட்டார். அதான் அத்தனை தாயார் தோப்பினாலும் காட்டிலும் நம்ம கிட்ட வஸ்திரத்தை வாத்சல்யத்தோட இருக்கக்கூடியது இந்த சாஸ்திரம், பரமஹிதீஷையா இருக்கக்கூடியது சாஸ்திரம். இதை போய் நமக்கு தவறு பண்ணுமா, அது நமக்கு விதிக்கிறது இப்படி இருந்தோம் இதை பண்ணுங்கோ இப்படி தான் நீங்க பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. அதனால அதன்படி நடந்துட்டு போங்கோ. அதுக்கு மீறிட்டாக்கா அதனால நிறைய தோஷங்கள் தான் போகும். இது தோஷம் சங்கில் தொடர்மாறி வந்துடும், அதே நம்மளால நேர முடியாது. அதனால சாஸ்திரங்க சாசனியம் நம்ம கடையில அதை மாதிரி பண்ணிடணும், மீறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தர்மம் சேர்த்து உடஞ்சு போயிடும். அதனால என்ன பிரயோஜனம், அதனால இதை மாதிரி பண்ணாதீங்கோ. அதனால பிரம்ம வித்தியிலே வாழ்க்கை அதிகாரமே கிடையாது.
நீங்க நினைச்சுக்கலாம் எனக்கு அதிகாரம் இருக்கு அதிகாரம் நீங்க எதனாலும் பண்ணலாம், ஆனா அவன் ஒருத்தன் கணக்கு பார்த்துட்டு இருக்கான், எல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்கான் இந்திரமான், அவனுக்கு தெரியும். ஆகையினா நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆகையினால பிரம்மச்சாரிக்கு அதிகாரம் உண்டு, கிரகஸ்தனுக்கு அதிகாரம் உண்டு, வான்பிரஸ்தனுக்கு அதிகாரம் உண்டு, சன்னியாசிக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் தான் தர்ணாமேனாக்க அது தன்னுடைய ஜீவனம் முழுக்க பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் அங்க சொல்லியிருக்கு. அதனால இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரம். ரொம்ப விசேஷமான அதிகரணம் இது. இதுல சொல்றது யாரும் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு போதிக்கிறது இந்த சாஸ்திரம். எவ்வளவு சூக்ஷ்மமான விஷயம் பாருங்க. அர்த்தம் திருப்பரம்பராயே நமனா.